ஹாய் ஒருவன். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் ஓசி கட் ஆஃப் டீட்டெயில்ஸ்னு போட்டிருப்பாங்க, அதை விடுங்க. இது வந்து ஒரு ரேங்கிங் லிஸ்ட்டுங்க, 2017 2023 லாஸ்ட் 5 வருஷத்தோட ரேங்க் லிஸ்ட்டு. சார் இப்போ 2023 ஆச்சு சார், 2022 முடிஞ்சிருச்சு, நீங்கள் என்னென்னு பழச போட்டுங்க. அனாலிசிட்டி அஃபீஷியல் வெப்சைட்டில் இன்னும் இறக்கலை. அவங்க எப்போவுமே ரேங்க் லிஸ்ட் வந்து இறக்குவாங்க. எனக்கு தெரிஞ்சு நெக்ஸ்ட் மந்த் இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் அப்லோட் ஆயிரும்னு நினைக்கிறேன். வந்துச்சுன்னா நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். இது வந்து கடந்த 5 வருஷத்தோட கம்பேர் பண்ணும்போது ரேங்கிங் லிஸ்ட்டில் இதுதான் முன்னாடி. ஸோ இதை வச்சும் கூட நீங்கள் வந்து கம்பேர் பண்ணி எது டாப் காலேஜஸ், எது டயர் 1, எது டயர் 2ன்னு நம்ம நிர்ணயிச்சுக்கலாம். இப்போ நீங்கள் வந்து லைனாக நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன், இதை வச்சு தான் நான் வந்து காலேஜே உங்களுக்கு வந்து நான் போர்டில் எழுதி போட்டு சொல்கிறேன். நான் மட்டும் இல்லை, எல்லாருமே அப்படி தான். ஏன்னா இதை வச்சு நம்ம ரேங்கிங்கில் ஒரு முடிவு பண்ணிடலாம், எப்படியெல்லாம் இருக்குது, என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு. 2021 கட் ஆஃப் வந்து பார்த்திங்கன்னா எப்படி இருந்துச்சு அப்படின்னா, கொஞ்சமே சற்றே மீடியமாக தான் இருந்தது. 2022 கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆச்சு. 2023 இப்போ இந்த வருஷம் 2-3 கட் ஆஃப் வரைக்கும் டிக்ரீஸ் ஆக போகுது. ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து எஸ்எஸ்என் எடுத்திங்கன்னா 195.5க்கு சிஎஸ்சி ஆவரேஜ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் கிடச்சிருக்கு அப்படின்னா, ஒரு 193க்கு இந்த தடவை கிடைக்கிறக்கு வாய்ப்புகள் இருக்குது. அந்த மாதிரி தான் எங்கள் சினாரியா இருக்குது. ஸோ ரேங்கிங் பாருங்கள், அன்யூனிவர்சிட்டி சிஇஜி கேம்பஸு, எம்ஐடி கேம்பஸு, பிஹெச்டி, சிவசுப்பிரமணியன் ஆடார், அதை எஸ்எஸ்என்னு, சிஐடி, இதெல்லாம் காலேஜ் கோடு. நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த லிஸ்ட்டு எடுத்துகிட்டு இது ரேங்க்கு, இந்த சீட் இருக்கிறது என்னது ரேங்க்கு, சரிங்களா? நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இதுதான் ரேங்க்கு. இந்த ரேங்கில் இருக்க ஃபஸ்ட்டு 250 காலேஜுமே நல்ல காலேஜ் தான். முக்கியமாக இங்கே பாருங்கள், முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா யூனிவர்சிட்டி காலேஜஸ் நடுவில் வரும், அதை விட்டுருங்க. கவர்மெண்ட் காலேஜஸில் நல்ல நல்ல காலேஜ் மட்டும் எடுத்துக்கோங்க. அதில் கவர்மெண்ட் காலேஜ் தந்தை பெரியார், ஜிசிடின்னு சொல்லுவாங்க, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஜிசிஇ சேலம் சொல்லலாம், ஜிசிஇ பார்குரு சொல்லலாம், அதுக்கப்புறம் ஜிசிஇ திருநெல்வேலி கூட சொல்லலாம், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அழகப்ப செட்டியார் சொல்லலாம். இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் காலேஜஸில் நல்ல காலேஜஸ். யூனிவர்சிட்டி கேம்பஸ் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க, அது ஏன் எதுக்குலாம் நெக்ஸ்ட் வீடியோ நான் சொல்கிறேன். ஸோ இது எல்லாமே நல்ல காலேஜஸ் தான். இப்போ 120 இது முடிய நீங்கள் ரவுண்டு 2 முடி, ரவுண்டு 3 முடிய மாணவர்கள் வந்து இது முடிய நம்ம ஜெருசலம் முடிய நம்ம ட்ரை பண்ணலாம். அந்தந்த ஏரியாவில் இருக்க பசங்க, அந்தந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்க பசங்க அட்ரஸோடு கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு ஈஸியாகவும் இருக்குது, எந்தெந்த காலேஜ் நமக்கு ஈஸியாக நம்ம பார்த்துக்கலாம் ரேங்கிங் வைஸ் பார்க்கும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இதெல்லாமே நீங்கள் எடுத்துக்கணும், சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் வரதெல்லாம் நம்ம யோசிச்சு தான் பண்ணணும். இந்த 120க்கு மேலே வரும்போதே யோசிச்சு தான் பண்ணணும். ஈரோடு செங்குந்தார், இந்த அட்டானமஸ் காலேஜெலாம் எடுத்துக்கணும், கேஎஸ்ஆர் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா யூனிவர்சிட்டிக்கான ஜான்சன்ஸ் வந்து ரவுண்ட் 4 மாணவர்களுக்கு சூப்பராக இருக்கும். முத்தையாமல் இன்ஜினியரிங் அட்டானமஸ் இது ரவுண்ட் 3 ரவுண்ட் 4 மாணவர்களுக்கு நல்லாயிருக்கும். இந்த மாதிரி தான் நான் வந்து வீடியோக்கள் போடுறேன். ஸோ அதனால் நீங்கள் வந்து இந்த லிஸ்ட்டை வச்சுக்கோங்க. இந்த லிஸ்ட்டு நான் கீழே தரேன், இந்த லிஸ்ட்டு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்துஸ்தான் இன்ஸ்டியூட் அட்டானமஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து நல்லா நேரு இருக்குது, நேரு ஓரளவுக்கு பரவாயில்ல. பிஎஸ்ஆர் அட்டானமஸ் இருக்குது, தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் பெரம்பலூர் அட்டானமஸ் இருக்குது. நம்ம மிஸ் பண்ணிட்டோம் நம்ம வீடியோவில், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ஐஎஃப்இடி இருக்குது, ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் இருக்குது. ஸோ ஸ்ரீ சக்தி 2 இருக்குது, பார்த்துக்கோங்க, ஒன்று அட்டானமஸு. ஸோ மகேந்திரா இன்ஜினியரிங் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து லிஸ்ட்டில் எடுத்து பார்த்தீங்கனாலே தெரியும், இதெல்லாம் ஓரளவுக்கு நல்ல காலேஜ் தான். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இஜிஎஸ் பிள்ளை, ஆர்விஎஸ் பரவாயில்ல, இஜிஎஸ் பரவாயில்ல, இஜிஎஸ் பிள்ளை. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கடைசியாக வரும்பொழுது தான் நம்மளுடைய இது எக்ஸலன்ட் மகேந்திராங்கிறது காலேஜு. அது வந்து பார்த்திங்கன்னா இங்கே தான் வருது, மகேந்திராவே இங்கே தான் வருது, மகேந்திராவும் எக்ஸல் அப்படிங்க சொல்லக்கூடிய ஒரு காலேஜ் அட்டானமஸ். ஸோ இதெல்லாமே நீங்கள் வந்து தேர்ந்து மெதுவாக நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள், எல்லாமே இருக்கும் இந்த லிஸ்ட்டில் உங்களுக்கு ரேங்கிங் வைஸ். பட் ஆனால் என்னத்தான் சொல்ல போனாலும் ஃபஸ்ட்டு அந்த 100க்குள்ளே வர ரேங்கிங்கில் இருக்க காலேஜஸ் பெஸ்ட் அண்ட் பெஸ்ட், டாப் மோஸ்ட் பெஸ்ட்டு, அதை கிடைக்கிற கொடுத்து வச்சுருக்கோம் எல்லோரும். இந்த டாப் 100ல் வர்றது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சூப்பரான ஒரு காலேஜ் தான். ஸோ இதில் வந்து கிடச்சா உங்களுக்கு லக்குன்னு நான் சொல்லுவேன், சரிங்களா? யார் யாருக்கெல்லாம் கிடைக்கும் அப்படின்னா, கட் ஆஃப் வந்து மிகுந்த ஒரு 160க்கு மேலே வச்சுருக்கும்போது நமக்கு ஈஸியாக கிடைக்கும். 160 கீழக்கும் மெக்கானிக்கல் சிவில் போன்ற கோர்ஸ் அங்கங்கே இருக்கலாம். எஸ்சி கம்யூனிட்டிக்கு ஒரு 140 கிடைக்கலாம், ஒரு எம்பிசி கம்யூனிட்டி 150 கிடைக்கலாம். அது போக நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு 135 இல்லை 140 கீழேன்னு வரும்போது நமக்கு கிடைக்கிறது கொஞ்சம் அரிதாக தான் இருக்குது. ஸோ பார்க்கலாம் என்ன ஏதுன்ட்டுலாம். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் யோசிச்சு தான் முடிவெடுக்கணும். இந்த லிஸ்ட்டை நீங்கள் வச்சுக்கோங்க, பார்த்து நீங்கள் ஆராயுங்க டெய்லியும். இதை வச்சு நீங்கள் வந்து நீங்கள் இனிமேலாவது கவுன்சிலிங் கோடு வச்சு காலேஜ் தெரிஞ்சுக்கிறேன் வச்சுக்கோங்க. இந்த காலேஜில் எப்படி அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வீடியோவில் தனித்தனியாக பார்க்கலாம். கட் ஆஃப் கேற்ற மாதிரி சொல்லுவோம்ல, அப்போ நீங்கள் செக் பண்ணிக்கோங்க இந்த காலேஜில் எப்படி லிஸ்ட்டு போடுவேன் கட் ஆஃப் கேற்ற மாதிரி. அப்போ நீங்கள் வந்து இதிலே டிக் பண்ணி வச்சுக்கோங்க, இல்லை அப்படின்னா இது இருக்கிறத எழுதி வச்சுக்கோங்க. ஓகேவா? தேங்க்யூ.